அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. ஐயப்பா அலுமினியம் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு ஐயா கையால் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருக்காக இல்லை, தன் கடமையை செய்யணும். கடனேன்னு செய்யறதுக்கும் கடமை உணர்ந்து செய்யறதுக்கும் ஒருபடி உணவில் கண்டிடுவீர் உலக ஒற்றுமையினர். இந்த கைக்கு அரிசி வர்றதுக்கு இந்த அரிசி எவ்வளோ தவம் பண்ணியிருக்கு யோசிச்சு பாருங்க. வெதநெல்லுக்கு எடுத்ததுலேருந்து கைக்கு சாப்பாடு வர்ற வரைக்கும் டிராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அவன் ஒரு வயல் மட்டும் நெல் நட்டுக்கிட்டு விட்டுருந்துருந்தான்னா நமக்கு இன்றைக்கி பூவாக கிடைக்காது. அவன் சமுதாயத்துக்காக உழைச்சான், அவன் 50 ரூபா வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் யாருமே நெல் விற்கலன்னா நம்ம சோத்துக்கு எங்கே போவோம்? இப்போ சிங்கப்பூர் அதுக்கு ஒரு உதாரணம் ஆச்சு, இந்த சிலோன். அந்த மாதிரி இன்னைக்கு இதை செய்யறதுக்கு இன்னைக்கு 3 டன்னு வெயிட் குறைச்சாங்கன்னா அதுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கும். கடைசியாக அது ஸ்கிராப்பு விற்றா கூட அதுக்கு ஒரு லாபம் வரும். ஸோ இந்த பெனிஃபிட்டு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு புது சொல்யூஷன் நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த கம்பெனியும் இந்த கம்பெனியும் சேர்ந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் தருது. இது சமுதாயத்துக்கு, அது அவங்களுக்கும் இவங்களுக்கும் நமக்கு மட்டும் இல்லை சமுதாயத்துக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த செல்ஃபோனை உபயோகிக்கலை, வாட்ஸ்அப் இல்லை, இன்னைக்கு எவ்வளோ பெனிஃபிஷியல் ஆயிடுச்சு. அப்போ இந்த சமுதாய உணர்வோடு இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியை ஐயா திறந்து வைக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி மேலும் மேலும் வளரணும். அதற்காக நம்ம எல்லா சார்பிலும் எல்லாம் உள்ள இறைவன் ஐயப்பா அலுமினியம் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவதாக. எல்லாம் உள்ள இறைவனர்களும் ஐயப்பா சொல்யூஷனில் வேலை செய்யும் நண்பர்களும் இங்கு வேலை கொடுப்போரும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் அனைவரும் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் இறை ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என எம்ஓசி லாஜிஸ்டிக் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்து நல்கிறோம். வாழ்க. இனிய விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சிறு ஐயப்பா அலுமினியம் சொல்யூஷன் அவர்கள் நடத்தும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் மிஸ்டர் சாகர் தாமோதரிக்கர், அதாவது இண்டெல்கோ கம்பெனியினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வந்துள்ள திச்சங்கோடு சங்க தலைவர் மற்றும் நாமக்கல் ட்ரெய்லர் அசோசியேஷன் தலைவர் சின்னசாமி மற்றும் அவர் பொருளாளர் பெருந்துறை செக்ரட்டரி மிஸ்டர் ராஜு அவர்கள், திச்சங்கோடு தலைவர் மூர்த்தி மற்றும் செயலாளர் மோகன்ராஜ் அவர்கள், அதுபோல் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் ஐயப்பா குடும்பத்தில் சேர்ந்த உறவினர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் டாடா மோட்டார்ஸ் மற்றும் அசோக நிறுவனத்தில் வந்திருக்கும் அதிகாரிகளுக்கும் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஐயப்பா அலுமினியம் சொல்யூஷன் என்பது மிகவும் சங்ககிரியில் அமைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏனென்றால் இதுபோல ஒரு சிறப்பான நிர்வாக திறமை கொண்டுள்ள ஐயப்பா நிறுவனம், அந்த முற்போக்கு சிந்தனை கொண்ட இந்த அலுமினியம் ஃபேப்ரிகேஷனை இந்த சங்ககிரியில் ஆரம்பித்திருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏனென்றால் இவர்கள் டீசல் டேங்க் போடுவதிலே ஒரு சிறந்த தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த தொழில் நிறுவனமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் செய்வது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாகத்தான் கருத வேண்டும். இதே போல் அவருடைய பெயர் பலகை திறந்து வைக்கும்போது எம்ஓசி உரிமையாளர் ஒரு சிறிய வார்த்தை சொன்னார், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பது என்பது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் எப்படி கடமையாற்றுகிறார்கள் என்பதுதான் முக்கியம்.
அந்த வகையில் பார்க்கும்போது அதை முற்போக்கு சிந்தனை உள்ளம் கொண்ட இந்த அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் இன்று வளர்ந்து வரும் லாஜிஸ்டிக் அதாவது டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் இன்று ஒரு ஓவர்லோடு ஏற்றினா 20,000 ரூபா ஓனருக்கு, 20,000 ரூபா ஏற்றுறவங்களுக்கு, இறக்குறக்கு 20,000 ரூபா, டிரைவருக்கு வந்து 6 மாதம் லைசன்ஸுங்கிற ஒரு கடுமையான சட்டம் வந்த வகையில் இதுபோல் பாடியை கட்டி மரபாடி கட்டுவதால் அது அலுமினிய பாடி போடும் பொழுது 3 டன் குறைவாக கட்டித்தருகிறார்கள். இது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதுகாப்பாகவும் லாபகரமாக இருக்கும். இதுபோல் இண்டஸ்ட்ரியில் வருவது, அதுவும் சங்ககிரியில் இதை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர்கள் மேல் மேலும் வளர எல்லா வல்லம் இறைவன் அவருக்கு துணை இருக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மிஸ்டர் KPRP மூர்த்தி, பிரசிடென்ட் ஆஃப் திருச்செங்கோடு லோரி ஓனர் அசோசியேஷன், சில வார்த்தை. இன்று சிறப்பாக விழாவில் ஐயப்பா இன்ட்ரடியூஸ் அலுமினியம் திருப்பலாவுக்கு வந்திருக்கும் நண்பர்கள், அவருடைய சொந்தங்கள், அவருடைய குடும்பத்தார் மற்றும் இங்கே தலைமையங்களை சிறப்பு அழைப்பாளர் ஏற்றுக் கொடுக்கும் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்க தலைவர், நாமக்கல் டெய்லர் அசோசியேஷன் தலைவர், பெருந்துறை லாரி உரிமையாளர் தலைவர் மற்றும் பவானி அசோசியன் செக்ரட்டரி மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அவையவர் அனைவருக்கும் திருச்செங்கோடு லாரி உரிமை சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஐயப்பா நிடுசல் வந்து இப்போ லாரி அசோசியனாகவே சங்ககிரி, நாமக்கல் ஆகட்டும், திருச்செங்கோடு ஆகட்டும், எல்லாமே எங்கள் டீசல் வண்டி அனைவருமே நீங்கள் ஐயப்பாவில் போட்டு தான் வண்டி ஓடிட்டுருங்கிறது நாங்கள் பெருமையோடு இந்த நேரத்தில் உங்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இன்றைக்கி வந்து அலுமினியத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இதுவும் மென்மேலும் வளர திருச்செங்கோடத்தில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் எந்த நேரம் துணை இருப்பார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வேண்டி விரும்பி விடுகிறேன். நன்றி, வணக்கம். லெட்ஸ் வெல்கம் அவர் கெஸ்ட் சின்னுசாமி, பிரசிடென்ட் ஆஃப் நாமக்கல் ட்ரெய்லர் ஓனர்ஸ் அசோசியேஷன். ஐயப்பா அலுமினிய கம்பெனியை எம்ஓசி துரை அவர்கள் கையால் அவர் வந்து இன்னைக்கு ஒரு பழுத்த பழம், கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட்டில் லாரி இருந்து எடுத்துக்கிட்டா அவர்கிட்ட அவர் அனுபவிச்சு பார்க்காத ஒரு வண்டியே இருக்காது. இந்த கம்பெனியை வந்து அவர் கையால் இன்னைக்கு அந்த கல்வெட்டு பாருங்கள், ஐயப்பான்னு பேர் போட்டுருத்தவங்க மாதிரி ஐயப்பா சாமி தான் அதில் போட்டிருக்கு. இந்த பேரை எவ்வளோ அற்புதமாக சூஸ் பண்ணி அண்ணன் கையால் இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கம்பெனியை. இதில் சிறப்பு விழுந்தான் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த அலுமினியத்துக்கு முக்கியமாக இவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பம்பாயிலிருந்து வந்திருக்கின்ற அவர்களுக்கும், சங்ககிரி தலைவர் கன்சாமன் அவர்களுக்கும், திருச்செங்கோடு தலைவர் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், பெருந்துறை செயலாளர் மாமா அவர்களுக்கும், என்னுடன் வந்திருக்கின்ற ஜாயின்ட் செக்ரட்டரி பரமசிம் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் வைத்திருக்கின்ற அனைவருக்கும், அதற்கு மேலாக இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், டெய்லர் சங்கத்தின் நாமக்கல் டெய்லர் ஓனர் சங்கத்தின் சார்பாகவும், பெட்ரோனுடைய மத்திய மண்டலத்தின் துணைத் தலைவராகவும் உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஐயப்பா கம்பெனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அலுமினியம் மட்டும்தான், ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டால் சங்ககிரி, திருச்செங்கோடு, எடப்பாடி, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் என இந்த உள்ளடங்கிய பகுதி தான் இன்றைக்கி லாரி தொழிலில் ஆளு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் என பேர் பெற்று நம்ம தொழிலை முழுமையாக செஞ்சுக்கிட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி ரீடிங்கில் இருக்கிறது சங்ககிரி தான். அந்த இடத்துல அண்ணன் சொன்னார், இந்த இடத்துல இது ஆரம்பித்தது வந்து பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஏன்னா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷ தளவில் தான் டாரஸ் மற்ற பாடி எல்லாமே வந்து ஸ்டீலில் வந்திருக்கு. ஸ்டீல் பாடி கண்டனர், மரப்பாடி போய் கண்டனர் வந்துருச்சு, இப்போ கண்டனர் போய் அலுமினி பாடி வரப்போகுது. ஏன்னா பிஎஸ்ஐ அவர்கள் மாநில தலைவர் இருக்கும்போது சொன்னார், இந்த 20 வருஷத்தில் வந்து
மரமே இல்லாத போயிடும், அப்போ வந்து சீல்பாடி தான் வரும்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ சீல்பாடி வந்துருச்சு. ஏன்னா இனிமேல் இந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி கூட ஒர்க் ஷாப் மெக்கானிக்லாம் செய்ய பண்ணாங்க. ஏன்னா இப்போ டிவிஎஸ்ல செய்கிற ஒரு ஒரு பாடியோ அல்லது இன்ஜின் வேலையோ இன்னைக்கு லோக்கல் பட்டியலில் செய்ய முடியாத அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் இப்போ லேப்டாப் போட்டு தான் அதில் என்ன ரிப்பேர்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ரொம்ப நவீனமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இன்னைக்கு அலுமினியத்தில் எல்லா வேலையுமே செஞ்சக்கூடிய அளவுக்கு அது வந்து திருச்சி நம்ம சங்கரிலேயே வந்து இந்த அமைச்சதுக்கு உண்மையிலுமே இப்போ பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லரில் 55 டன் ஏற்றுறோம், எங்களுக்கு பெரிய வண்டிதான். அதிக அதாவது 8 அடிக்கு மேலே இருக்கிற லோடு பூரா பாடி வண்டியில் ஏற்ற முடியாது, 40 அடி பிளஸ் 8 அடி, அதுக்கு மேலே 20 ஆளம் கூட நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம். அந்த மாதிரி வண்டியெல்லாம் 50 weight அதிகமாக இருக்கும், இரும்பு தான் தாங்கும். பீம் பார்த்தீங்கன்னா டெய்லரில் 400, 500, 300 இந்த மாதிரி பீம் அகலம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் நிற்கிற டெய்லர் பார்த்தேன், இதுலேயும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. ஏன்னா இந்த இதில் வந்து இவ்வளோ வெயிட்டு கொண்டு போக முடியுமாங்கிற ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கொண்டு போக முடியுங்கிற அளவுக்கு தான் அந்த டெய்லர் போட்டிருக்காங்க. இனிமேல் டெய்லருக்கே வந்து பார்க்க போனீங்கன்னா இப்போ அதிகபட்சமாக கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் 55 டன் தான் கொடுத்துருக்காங்க. டெய்லருக்கு அதிக எடை கொடுக்குற வண்டி எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் சரியா 55 டன்னுக்கு மேலே ஆள் வர இந்தியாவில் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறமேல மல்டி ஆக்சல், ஒவ்வொரு ஆக்சல் வந்து கீழே பிட் பண்ணிக்குவாங்க, அந்த ஒவ்வொரு ஆக்சலுக்கு உண்டான டன் தான் வெயிட் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரில் இவ்வளோ பெரிய வெயிட்டை ஏற்றிக்கூடிய தாங்குற அளவுக்கு வந்து அலுமினியத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டன்னு குறையுது. இப்போ மரத்தில் ஒரு முன்னெல்லாம் மரத்தில் தான் பாடியே போடுவோம், சக்கை எல்லாமே மரத்தில் தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லாமே வந்து மரமே யூஸ், ஒரு வண்டி தயார் பண்ணால் மரமே தேவையில்லை. அலுமினியத்தினாலேயே முத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு லாரியில் அலுமினியம் முன்னாடி கிரில், முன்னாடி இந்த ரவுண்டாக வச்சு 3-4 கிரில் போடுவோம், அது மட்டும்தான் அலுமினியத்தில் இருக்கும். மீது எல்லாமே தகரம் ப்ளஸ் மரம் கட்டை கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்கட்டையெல்லாம் வந்து மரம் அத்தனை மரம். இன்னைக்கு எல்லாமே சேனல் அலுமினிய சேனல் வந்துருச்சு. வெயிட்டும் கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஒரு 4-5 டன் கூட இதெல்லாம் பண்ணுறேன், ஒரு 5 டன்னு. இன்னும் எனக்கு சரியான படிக்க 2 பேரும் வந்தாங்க, நான் பார்க்க முடியல, அவங்க கூட பேச முடியல. அதனால் எல்லோரும் கிட்டத்தட்ட இனிமேல் எல்லாம் மாறிக்குவாங்க. ஏன்னா முதல்ல எடுத்தோடனே கொஞ்சம் ரேட்டு கூட இருக்க தான் செய்யும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நார்மலாக வந்து அது எல்லா பொருளும் யூஸ் ஆகுது. திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, முதல்ல சிமெண்ட் போடுவோம் பெரிய பெரிய இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம், அது ஒரு டைம் யூஸ் பண்ணால் கழுத்தான் உடஞ்சிரும். இன்னைக்கு பூரா ஸ்ட்ரீட் வந்துருச்சு, 40 அடி 50 அடி 100 அடிக்கு வந்துருச்சு. இது ஏதாவது வேஸ்ட் இருக்கா? இல்லை. நாளைக்கு ஒரு இந்த தாரதெல்லாம் நாளைக்கு அழுத்தமாக 50% அளவுக்கு போவோம், அலுமினிய தேர்த்தா 70% போவோம். அதனால் எல்லோரும் இந்த மாதிரி நடைமுறைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுவோம். இந்த கம்பெனி ஐயப்பா கம்பெனி அண்ணன் துறையினால் ஓப்பன் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த கம்பெனி அபார வளர்ச்சி அடைய வேண்டும் என என்னுடைய சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.